லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகள் நடப்பதை சுட்டிக்காட்டி காட்டமான ஒரு விமர்சனத்தை ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன். அப்புறம் அரசு வழியா நாங்க பிடிப்போம். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை யாரு கீழே வருது? அவர் புதுசா கட்சியில சேர்ந்திருக்கிறாரு, ரிட்டையர் ஆகி வந்திருக்காரு, அவருக்கு என்ன தெரியும்? ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு, 70 வயசு ஆகுது, 70 வயசுல பிக் பாஸ் நடத்திட்டு இருக்காரு. பிக் பாஸ் நடத்துறதெல்லாம் வந்து அரசியல் செஞ்சா எப்படி இருக்கும்? பதிவிட்டுள்ள கமல்ஹாசன் முதல்வரும் பிக் பாஸ் பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டெய்ன் பண்ணி ஓட்டுங்க. வீடு ஒண்ணு, வீட்டுல இருக்கிற ஒரு குடும்பம் கூட நல்லா இருக்காது. ஐயோ, அரச்சொல்லா சொல்றானே. நீங்க பெரிய நிருபரா இருக்கலாம், நீ நிறைய அனுபவம் இருக்குது. ஏன்னா நல்ல கேள்வி கேளுங்க. நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி. நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிறது தான் அவருடைய வேலை. ராசாக்கி தங்கம், நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது, பிரிச்சே தீரணும். ஏன்னா அந்த டிவி தொடர் பார்த்தா அங்க இருக்க நல்லா இருக்கிற குடும்பமும் கெட்டு போயிடும். ஒரு படமாவது இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பாடல் பாடி இருக்கா பாக்க, அந்த படத்தை பார்த்தா அதோட அந்த குடும்பம் காலி. அங்க பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கு, பொன்மலைச்சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது அற்புதமான பாடல்கள்லாம் அவருடைய படத்தில் நடிச்சு கேட்டிருக்காரு. அங்க பாருங்கண்ணா, அதையும் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் ஊரார் கால் பிடிப்பார் என எம்ஜிஆரின் புகழ்பெற்ற பாடலின் வரிகளையும் கமல்ஹாசன் மேற்கோள் காட்டி பதிவிட்டுள்ளார். உண்மை நினைச்சேன், சிரிச்சேன்.